அச்சி கிராம சமையல்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா உளுத்தம் வடை சுட போறேன். எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். உளுந்து வந்து இந்த கப்பால முக்கா கப்பு எடுத்திருக்கேன். அரிசி முக்கா கப்பு தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கலாம். அரிசி ஊற வச்சாச்சு, உளுந்து ஊற வச்சுக்கலாம். அரிசி நல்லா ஊறி வச்சு, அரிசி கிரைண்டர்ல போட்டா ஓடிட்டு இருக்கும், அதுக்குள்ள உளுந்த அலசிக்கலாம். தண்ணி ஊத்தி நல்லா அழுக்கு போக நல்லா அலசியாச்சு. இதை அரைச்சிக்கலாம். தண்ணி வந்து நிறைய தெளிக்க கூடாது, மாவு வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கணும். இட்லி மாவு ஏற்றது வடை சுடுறதுக்கு வெங்காயம் நல்லா பொடி பொடியா அரிஞ்சிக்கலாம். தோல் பருப்பு நல்லா ஊறி வச்சு, தோலெல்லாம் எல்லாம் பாருங்க நல்லா ஊறி வச்சு இது மிளகா அலசிக்கலாம். உளுத்தம்பருப்பில் இருக்கிற தோல் இதெல்லாம் தோல் இல்லாத நல்லா சுத்தம் பண்ணியாச்சு. இது ஒன்று ஒன்று கருப்பாக இருக்கிறது வந்து உளுந்து. ஒரு மணி நேரத்துல ஊறி தோல் எடுத்தாச்சு. கிராமத்துலாம் தோல் பருப்பு வாங்கி தான் இட்லி வடைலாம் சுடுவோம். எல்லாம் உருட்டு உளுந்துலாம் நாங்கள் வாங்க மாட்டோம். இது நல்லா சாந்து காணும். தோல் பருப்பில் வந்து கல் இருக்கும், கல் இல்லாத சுத்தம் பண்ணிக்கணும். கல்லெல்லாம் இல்லை. பாருங்க நைஸா நல்ல மாவு ஓடிப்பிச்சு, அரிசி மாவை வழிச்சிடலாம். உளுத்தம்பருப்பு சீக்கிரம் அரைஞ்சிடுவோம், நல்லா மழுங்கி வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் ஒண்ணா மாவு வச்சிடலாம். நல்லா பூரி மாவு மாதிரி
மாவு நல்லா டைட்டா தட்டிக்கணும் தண்ணி ஊற்ற கூடாது இப்போதான் வடை நல்லா பொசிச்சுன்னு எண்ணெய் இருக்காம வரும் கொத்தமல்லி தழல நல்லா அலசிக்கலாம் தெரிஞ்சிரும் தேவையான தெரிஞ்சிரும் போட்டுக்கலாம் கல் உப்பு தேவையான உப்பு போட்டுக்கலாம் ஊத்த மாவு நல்லா நைஸா அடிச்சு மாவு வழிச்சிக்கலாம் நல்லா சுத்தமா வழிச்சு எடுத்தாச்சு குச்சி வடிச்சுக்கலாம் தூள் ஊற்றி பற்ற வச்சா சீக்கிரம் பத்திக்கும் அதனால தூள் ஊற்றி வச்சுட்டு போகிறோம் அடுப்பு தடிச்சிக்கலாம் வாணல் எடுத்து அடுப்பு வச்சுக்கலாம் மலர் சூப்பரா எரியுது வாணல் நல்லா சூடாயிடுச்சு எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் சூடாவதுக்காண்டி வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் மாவில் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் உளுத்தம் வடைக்கு வெங்காயம் நிறைய போடணும் அப்போதான் உளுத்தம் வடை நல்லா டேஸ்டாக இருக்கும் இஞ்சி மிளகுலாம் போடுவாங்க இஞ்சி மிளகுலாம் நான் போடல பச்சை மிளகாய் வெங்காயம் கருவேப்பிலை மல்லித்தழை இது மட்டும்தான் போட்டிருக்கேன் இது நல்லா பிசைஞ்சிக்கலாம் மாவு எண்ணெய் சூடாயிடுச்சானு பார்க்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு ஒரு சைடு நல்லா வந்துருச்சு திருப்பி போட்டுக்கலாம்
உள்காடை ரொம்பவும் முருக கூடாது, ரொம்பவும் கருவ கூடாது, இலசமும் இருக்க கூடாது. நல்லா நடுதரமா வெந்துருச்சு, எடுத்துடலாம். மாவு முடிஞ்சிச்சு, வடை வந்துருச்சு, எடுத்துடலாம். வடை சுட்டு முடிச்சாச்சு, எண்ணெய் சட்டி இறக்கி வச்சுக்கலாம். வடை சுட்ட எண்ணெயை வேற இடத்துல பாத்திரத்துல மாத்தி வச்சுட்டு வடைக்கு சாம்பார் வைக்க போறேன். இந்த வடை சுட்டுல வாணலியே பருப்பு வைக்க போறேன் வடைக்கு சாம்பார். இந்த பருப்பு வந்து ரேஷன் பருப்பு, இதில் தான் வந்து உளுத்தம் அடிக்க சாம்பார் வைக்க போகிறேன். தண்ணி நல்லா சூடாகிடுச்சு, பருப்பு அள்ளி போட்டுக்கலாம். பருப்பில் அழுக்கு இருக்குன்னு தண்ணியில் போட்டு நல்லா அலசி விட்டு பருப்பு வைக்கிறேன். பாருங்க ரேஷன் அரிசி பருப்பு சூப்பராக நல்லா பசையாக நல்லா வெந்துருச்சு, சீக்கிரமாகவும் வந்துருச்சு. பருப்பு சட்டியில் ஊற்றி கடைஞ்சிக்கலாம். சாம்பாருக்கு பட்டை மிளகாய் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம். பருப்பு நல்லா நைஸாக கடைஞ்சாச்சு, வாணல் எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம், சட்டி நல்லா சூடாயிடுச்சு. கடுவந்தி போட்டுக்கலாம், பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லித்தழை, பட்டை மிளகாய் நல்லா வதங்கிருச்சு. இந்த பருப்பு கடைஞ்சிட்டு இதில் எடுத்து ஊற்றிக்கலாம். தண்ணி கனமாக ஊற்றக்கூடாது, தண்ணி கொஞ்சம் தான் ஊற்றிக்கணும்.
உப்பு தேவையான உப்பு மஞ்சள் இந்த சாம்பார்ல வந்து தக்காளி வெங்காயம் இதெல்லாம் போடல இதல அற்பு டால் இது பேரு இந்த சாம்பார் பேரு ரெடி ஆயிடுச்சு இது வைக்கிறதுக்கு லேட் ஆகாது இது ஒரு 10 நிமிஷத்துல வெச்சிரலாம் சாம்பார் இறக்கி வேற பாத்திரத்துல மாத்தி வச்சிரலாம் ஆச்சி கிராமத்து சமையல்ல இன்னைக்கு உளுத்தம்பட சுட்டு பருப்பு டால் வச்சு போட்டு சாப்பிடுறோம் அருமையா இருக்கு சூப்பரா இருக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை ஏத்திடுங்க கிராமத்து உளுத்தம் வடை பருப்பு டால் செஞ்சு சூப்பரா இருக்கு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க